ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் கலீலோ ஷெரீஃப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எப்போ காமன் எல்லாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் மிஸ் பண்ணல, இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய பேருடைய அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க, நம்முடைய அக்கௌண்ட் நம்ம எப்படி சேஃபாக பார்த்துக்கிறது, நம்முடைய அக்கௌண்ட் யார் இது வரைக்கும் லாகின் பண்ணியிருக்காங்க, அண்ட் எப்போ நம்முடைய அக்கௌண்ட் யார் லாகினில் இருக்குது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்ம வீடியோ இருக்கும். வீடியோக்குள்ளே போகிற நம்ம சேனலுக்கு எப்போ தப்போ சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை தட்டி விட்டுங்க, அப்போ தான் நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ கூட உங்களுடைய இன்ஃபார்மேட்டில் வந்து சேரும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய பேருடைய அக்கௌண்ட்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ்லாம் ஹேக் ஆகிட்டு இருக்கு, நிறைய பேர் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்முடைய அக்கௌண்ட் வந்து யாராவது ஹேக் பண்ணாங்க எப்படி ரியாக்ட் பண்ணும், அண்ட் கூடவே வந்து நம்முடைய அக்கௌண்ட் யாராவது ஹேக் பண்ணாங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அவங்க லாகின் பண்ணுவாங்கல்ல, அவங்க அது லாகின் பண்ணுற இன்ஃபோ எப்படி பார்க்கறது, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய அக்கௌண்ட் வந்து யாருடைய மொபைல்லையோ எந்த ஒரு டிவைஸில் லாகின்ல இருக்குது அது நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் பார்த்தாக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து யார் யூஸ் பண்ணாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அண்ட் அதுவும் நம்மளுக்கு எந்த இடத்துல அந்த அக்கௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க, எந்த டிவைஸில் யூஸ் பண்ணாங்கன்னு ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுடைய டிவைஸ் இல்லைனா நான் எப்படி அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அது கூட உங்களுக்கு எதுவும் டவுட் வரக்கூடாதுன்னு என்னோட மொபைல்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணேன். ஏதோ இந்த வீடியோ பாருங்க. யாராவது ஹேக் பண்ணாங்க நம்முடைய அக்கௌண்ட் லாகின்ல பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது எப்படி நாம பார்க்கறது, நம்ம அக்கௌண்ட் வந்து யார் யார் லாகின் பண்ணியிருக்காங்க அதை நாம பார்க்கறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நாம இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, ஜஸ்ட் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்குள்ளே என்டர் ஆகிடுங்க. இன்ஸ்டாகிராம் நாம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ப்ரொஃபைல் பேஜ் நம்மளுடைய ப்ரொஃபைல்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த 3 dashes இந்த 3 dashes கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் குள்ள என்டர் ஆயிடுங்க. இதுக்குள்ள நமக்கு செக்யூரிட்டி என்ற ஒரு ஆப்ஷன் தேர்ட்ல இருக்கு பாருங்க, இந்த செக்யூரிட்டிக்குள்ள என்டர் ஆயிட்டு இதுல நமக்கு செகண்ட் ஆப்ஷன் லாகின் ஆக்டிவிட்டி, இதுக்குள்ள நம்ம என்டர் ஆனாக்கா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து யார் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து யார் யாரெல்லாம் லாகின் பண்ணிருக்காங்க, எந்தெந்த இடத்துல லாகின் பண்ணிருக்காங்க என்ற இந்த நம்ம இன்ஃபோ ஷோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபோ வச்சு நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட் நம்மளுடைய டிவைஸா அதை நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே பாருங்க நமக்கு ஆக்டிவ் நவ் என்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்க. கரண்ட்லி இந்த இடத்துல வந்து என்னோட அக்கௌண்ட் வந்து இந்த ஒரு பிளேஸ் லொகேஷன் சொல்றாங்க, அது கீழே என்னோட மொபைல் நேம் ஷோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மொபைல் நேம் தான். ஸோ அதுக்காக எனக்கு சாட்டிஸ்ஃபைஸ். அப்படி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் நோ இல்லைனா கூட கீழே ஏதாவது நம்மளுக்கு டேட் காமிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ல இந்த டைமிங்ல வந்து இந்த லொகேஷன்ல உங்களுடைய அக்கௌண்ட் யாராவது லாகின் பண்ணியிருக்காங்க வேற டிவைஸ் ஷோ பண்ணிச்சுன்னா, நீங்க லாகின் பண்ணாத அக்கௌண்ட் ஏதாவது உங்களுக்கு டிவைஸ் நேம் மட்டும் மாறி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதுக்கு மேலே கிளிக் பண்ணி 3 dashes இருப்பாங்க, கீழே லாக் அவுட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்ட் நம்மளுடைய அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேன்னு சொல்லிடுங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் கூட இல்லையே. எதுக்காக இது சொல்ல வரேன்னா, உங்களுடைய அக்கௌண்ட் யாராவது லாகின் பண்ணியிருந்தாக்கா இது போல ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல வந்து லொகேஷன் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டிவைஸ் நேம் பாருங்கள், இதில் நம்ம மெயின்லி பார்க்க வேண்டியது டிவைஸ் நேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய டிவைஸ் நேம் இருந்தால் எந்த ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது. வேறு டிவைஸ் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாக் அவுட் பண்ணிட்ட பிறகு உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இப்போ போய் சேஞ்ச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக சொல்லணும்னா, வேறு ஏதாவது அவங்க மறுபடியும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண நினச்சாக்கா அப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆகிருக்கிறதுல அவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டு லாகின் பண்ண முடியாது. மறுபடியும் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய டிவைஸில் மட்டும் இது லாகின் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தாங்க, அவங்களுடைய டிவைஸ் நேம் ஷோ பண்ணது. எக்ஸாம்பிளுக்கு என்னோட டிவைஸ் நேம் Redmi 8 நம்ம ஷோ பண்ணிச்சு இல்லை, நான் என்னோட டிவைஸ் நேமில் என்னோட அக்கௌண்ட் வந்து ஒரே என்னோட ஒரு லொக்கேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ பண்ணது, எனக்கு தேவையில்லாத வேறு லொக்கேஷனில் ஒன்று ஷோ பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், லாக் அவுட் பண்ணிட்டேன். இதே இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எந்த வேறு பிளேஸில் நம்மளுக்கு ஷோ பண்ணுது, நீங்கள் இருக்கிற பிளேஸை விட்டு வேறு லொக்கேஷன் ஷோ பண்ணுது, எந்த ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு வந்து நம்ம டிவைஸ் நேம் ஷோ பண்ணுது பட் அதே இடத்துல லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த ஒரு டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய அக்கௌண்ட் கண்டிப்பாக ஹேக் ஆயிருக்கா, இது போல டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகல. இடத்துல நம்மளுக்கு சர்வர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தா, நம்மளுக்கு லொகேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு ப்ராப்ளம் கூட கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ நான் சொல்லணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய அக்கௌண்ட் யார் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணீங்களா இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அந்த ஒரு டவுட்கான கிளியரன்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. ஓகே, அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் செஞ்சிக்கலாம். நான் வியூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.